தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வருவோர் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும், ஆனால் கிளாம்பாக்க பேருந்து முனையத்தோடு பேருந்துகள் நின்று விடுவதால் மிகுந்த சிரமம் அடைவதாகவும் கூறிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார். மக்கள் ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப அவதி சிரமப்படுறாங்க. அதனால மாண்பும் முதலமைச்சர் அவர்களும் மற்ற நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சரும் போக்குவரத்துறை அமைச்சரும் இதில் வந்து கவனம் செலுத்தி மக்கள் சென்னைக்கு வந்தால் எளிதாக போகலாம்ப்பா அப்படின்ற ஒரு நிலையை தென் மாவட்ட மக்களுக்கு இனிப்பான செய்தியை நம்ம போக்குவரத்து அமைச்சர் சொல்லி அவர் சபாஸ் மக்கள்கிட்ட வாங்குற மாதிரி ஏதாவது செய்கிற மாதிரி மாண்பு பேரவைத்தின் வாயிலாக கேட்டு அமைகிறேன். திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பயிர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் தண்ணீர் தேவை அதிகரித்து உள்ளதால் அறுவடைக்கு தயாராக இருக்கும் பயிர்களை காப்பாற்ற கூடுதலாக தண்ணீரை திறக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சரும் வேதாந்தியும் சட்டமன்ற உறுப்பினருமான ஓஎஸ் மணியின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் திருவாரூர் மாவட்டத்திலும் தாளடி பயிர்கள் கிட்டத்தட்ட 151,000 ஏக்கர் மார்ச் மாதத்தில் தான் அறுவடைக்கு வரும். எனவே பிப்ரவரி மாதம் முழுக்க அந்த பயிர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. 2 TMC தண்ணீர் மட்டுமே விட்டிருக்கிறீர்கள். விவசாயிகள், விவசாய சங்கங்கள் எல்லோருமே மேலும் 8 TMC தண்ணீர் வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். தயவுசெய்து மாண்பு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் இதை திறந்து விடுவார்களா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிவிக்கும். கோவை கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் காட்டு பன்றி அட்டகாசங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கவுண்டம்பாளையம் அதிமுக எம்எல்ஏ PRG அருண்குமார் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தில் பேசிய அவர், பெரிய நாயக்கன்பாளையம், நாயக்கன்பாளையம், நஞ்சுண்டாபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காட்டு பன்றி தொல்லைகள் அதிகரித்து வருவதாகவும், விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வாழ்வாதாரத்தை அழித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் கேரளாவை போன்று காட்டு பன்றிகளை ஊராட்சி நிர்வாகமே சுட்டுக் கொலை செய்ய தமிழக அரசு அனுமதி வழங்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்தார்.